Hi guys, welcome back to IGL Gaming. இனிக்கு பார்த்தீங்கனா டியோ டோர்னமெண்ட் எல்லாரும் 38 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ லாபி ஃபுல்லே சொல்லலாம். ஸோ அன்ரிஜிஸ்டர் பிளேயர்லாம் நிறைய பேர் வந்தாங்க. சரி, ரைட் விடுங்க, தட்டி விடுங்க அதை. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பர்முடா மேப் தான் போட்டிருக்கோம். ஸோ அப்சர்ட்ல மேப் ஸ்டார்ட் ஆகி அண்டு சென்தோசாவில் போயிட்டு முடியுது. ஸோ மேப் ஸ்டார்ட் ஆகலை, ஃப்ளைட்டு அப்சர்ட்ல ஸ்டார்ட் ஆகி அண்ட் சென்தோசாவில் போயிட்டு முடியுது. ஓகே, ரைட் விடுங்க. அண்ட் இப்போ பார்ப்போம் எல்லோரும் எங்கெங்கே போகிறாங்கன்றது ஒரு அப்படி பார்த்துட்டு வந்துடும். அண்ட் ஏதோ ஃபைட் இருந்தாலும் அதையும் பார்ப்போம். ஸோ ஜாட் எங்கே போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் கிட்ட போயிட்டு இருக்காங்க. அண்ட் உமா பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னா ஹேங்கர் கிட்டே இருக்காங்க. ஓகே, அண்டு லெஜண்ட் எங்கே ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொச்சினா கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஓகே, அண்டு ஜிசெட் பிரதீக் இவங்க எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேப் டவுன் கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஓகே, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கட்டாட்டோ அண்ட் கேப்டன். ஓகே, அண்டு இவங்க எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹேங்கர் இருக்காங்க. ஸோ ஹேங்கரில் வந்து அங்கே ஆல்ரெடி எனிமி வேறு இருக்காங்க. ஸோ டியாஜி மணி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் எலிமேட் பண்ணிக்காங்க. அண்ட் டியாஜி மணியை வந்து புஷ் 99ன்றவங்க வந்து எலிமேட் பண்ணிக்காங்க. ஸோ அண்ட் புஷ் 99 வந்து டியாஜி சிவாவையும் கில் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு பிளேயர் யாரை பற்றி கில் பண்ணப்பட்டாங்க. அண்ட் புஷ் 99 யாரோ ஒருத்தர் கில் பண்ணாங்க. ஸோ புஷ் 99 டூ கில்ஸ் பண்ணிக்காங்க. ஸோ பட் ஆனால் அதுக்குள்ளேயே வேறு ஒருத்தர் வந்து அவங்களையும் கில் பண்ணாங்க. ஸோ மொத்தமாக அந்த ரெண்டு டீமே எலிமேட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு டியாஜி டீமில் வந்து டியாஜி அருண் இருக்காங்க. அண்ட் டியாஜி தமிழ் இன்னொருத்தங்க வேறு ஒருத்தங்க இருக்காங்க போல். ஓகே, இவங்க வந்து வேறு டீம். அண்டு பேராபாய் ஒரு பிளேயரை கில் பண்ணிக்காங்க. ஸோ யார் பார்த்தீங்கன்னா சாயின்ற ஒரு பிளேயர் தான் கில் பண்ணிக்காங்க. அண்ட் அவங்க டீமேட் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. பண்ணால் இவங்க வந்து கேப் டவுன் கிட்டே இருக்காங்க. கேப் டவுன் கிட்டே இல்லை, கேப் டவுனில் இருக்காங்க. ஓகே, அண்டு வெனிஸ் சம்திங் சம்மன் பிளேயர் கில் சம்மன். ஓகே ஓகே, சாய் கேமருன்றவங்க தான் இங்கே கில் பண்ணிக்காங்க. ஸோ அண்டு எஸ்சி பிரின்ஸ்ன்றவங்க மட்டும் சோலோ பிளேயர் இருக்காங்க. ஸோ சோலோ பிளேயர் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா கேப்டன் தான் இங்கேயும் ஒரு இடத்துல வீட்டில் வந்துட்டு லூட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, அவங்க மட்டும் லூட் அடிக்கிறோம். அண்ட் ரோசி இவங்க எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்காங்க. டான் சுஜய், ஓகே டான் சுஜய் டீம் ஓகே பீக்கில் இருக்காங்க. அண்ட் பீக்கில் வந்து எனிமியில் கூட ஸோ நல்லா ஜாலியாக தெரிஞ்சிருக்காங்க. உமா வந்து ஒரு பிளேயருக்கு கில் பண்ணிக்காங்க. அண்டு சைகோ கில்லர் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னா இவங்க வந்து சென்தோசாவில் இருக்காங்க. ஓகே, அண்டு மீட் இவங்க டீமும் சென்தோசாவில் இருக்க. ஸோ நல்லா இவங்களுக்குள்ள ஃபைட் நடக்குமா தெரியல. ஸோ நடந்தால் நல்லா இருக்கும். அண்டு தர்க்கி அண்ட் ஓகே வேறு ஒரு தர்க்கி தான் எலிமினேட் ஆகிருக்காங்க போல். ஸோ இன்னொரு தர்க்கி வந்து இன்னும் அலைவில் தான் இருக்காங்க. அண்ட் பாப்போம் எல்லோரும் எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாச்சு. ஆல்ரெடி முக்கால்வாசி ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயருமே பார்த்தாச்சு நம்ம. இன்னும் ஒரு ரெண்டு மூணு டீம் தான் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வந்துடுறோம். இவங்க வந்து ரிம்னாங் வில்லேஜில் இருக்காங்க. அண்டு எஸ்ஜி அனீஷ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிரேவியார்டு, அதுவும் கிரேவியார்டில் ப்ளூ ஜூனில் வேறு இருக்காங்க. ப்ளூ ஜூன்றது ரொம்ப நல்லா சொன்னே சொல்லலாம். அண்டு கிங் மோகித் பார்த்தீங்கன்னா எங்கன்னா பொச்சினாக்கில் இருக்காங்க. ஸோ பொச்சினாக்கில் வந்து பொச்சினாக்கில் எனிமி சொல்லி வாங்கல, அவங்ககிட்ட எனிமி இருக்காங்க. ஸோ எனிமி வந்து இப்போதைக்கு கில் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க எனிமி வந்து சொர்ணாலாம் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்மி இருக்கு. பட் ஆனால் மோகித் அவங்க வந்து பேக் ஃபயர் இல்லை, அவங்க டீமேட்டுக்கு வந்து வேறு லெவலில் கவர் பண்ணி அவங்களையும் கில் பண்ணிடுறாங்க. அவங்க ஆப்பனே கில் பண்ணி வேறு லெவலில் இவங்க ரெண்டு பேருமே ஒரு கில் எடுத்துக்காங்க. அண்டு இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பவுண்டியும் கிடச்சிருக்கும். ஸோ நல்ல கேம் ப்ளே தான். ஓகே, அவங்க யார் கில் பண்ணாங்கன்னு தெரியலப்பா. ஸோ இங்கே அவங்க டீம் யார் எலிமினேட் பண்ணிக்காங்கன்றதை பார்த்துட்டு வந்தோம். ஜிசெட் லெஜண்ட், ஓகே ஜிசெட் லெஜண்ட் டீமுக்கு இவங்களும் ஃபைட் நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ரெண்டு பேரும் இவங்க கிங் மொகித் அண்டு சச்சின் இவங்க ரெண்டு பேர் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நல்ல கேம் ப்ளே. அண்டு மிஸ்டர் ஸ்டோகன் இல்லை மை ஸ்டோகனா, ஓகே மிஸ்டர் ஸ்டோகன் இல்லை மை ஸ்டோகன். இவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா பீக்கில் இருக்காங்க. ஸோ பீக்கில் வந்து ஆல்ரெடி வேறு ஒரு டீம் வந்து. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சது தர்க்கி இல்லை தர்க்கி இல்லை ஓகே தர்க்கி வந்து இங்கே வந்து டீமை பண்ணுறாங்க கூட. ஸோ இவங்க வந்து நம்மளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிடும். ஸோ நம்ம இவங்க கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும் இவங்க பிளேயர்ஸ்லாம். அண்டு எல்லா பிளேயர்ஸுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் ஆகணும், ஏன்னா யார் யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இவங்க எனக்கு தெரிஞ்சு இது யாருன்னு தெரில, யாருன்றதை நம்ம கண்டே சீக்கிரமாக கண்டுபிடிச்சாங்க. ஸோ கண்டுபிடிக்கணும், அவங்க அதுக்குள்ளேயே எஸ்கேப் ஆகலாம். ஓகே, சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு தூங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இவங்களையும் இது பண்ணிடுவோம். ஸோ ஓகே, அண்ட் திஸ் கை ஆல்சோ ஓகே, எல்லாருமே எடுத்தாச்சு. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஸோ அதனால் இவங்களையும் எலிமினேட் அதாவது பேன் பண்ணிடலாம் நாலு பேருமே. ஸோ இவங்க எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி டீமை பண்ணி இது பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ ஓகே, பரவாயில்ல விடுங்க. 30 பேரில் ரெண்டு பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ ரைட் விடுங்க, அதுக்கப்புறம் எட்டு விடுங்க, அதை தட்டி விட்ருங்க. நம்ம ஒழுங்காடுற பிளேஸ் மட்டும் பார்த்துட்டு வருவோம். ஸோ இவங்க வந்து யார் இவங்களை வந்து யார் போட போகிறாங்கன்னு தெரில. ஸோ அது வரைக்கும் நான் வெறித்தனமாக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அண்ட் தர்க்கியில் பார்த்தீங்கன்னா தர்க்கி ஓகே நாலு பேரில் ஒருத்தர் வந்து காலி ஆகிட்டாங்க. ஸோ
யோகின்றவங்க வந்து டீம் அப் பண்ணல, யோகின்றவங்க வந்து கில் பண்ணப்பட்டாங்க. ஸோ யார் கில் பண்ணிக்காங்க உமான்றவங்க தான் கில் பண்ணியிருக்காரு. ஸோ உமா உமா உண்மையிலே நல்லாவே நல்லாவே கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேர் இஸ் உமா, வேர் இஸ் ஹீ, பட் ஓகே த்ரீ கில்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க வந்து மொத்தமாக த்ரீ கில்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க டீம்மேட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இவங்களும் கவர் தான் உட்காந்துருக்காங்க. ஓகே அண்டு இவங்கள்ட்ட யார் ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னொரு ரெண்டு ரெண்டு டீம் அப் பண்ண எதுமைங்க தான் இங்கே இருக்காங்க. ஸோ ரைட்டு விடுங்க. அண்டு இன்னொருத்தவங்க எங்கே டீம் அப் பண்ணுவாங்க அங்கே காணும் அதை காணும். தர்க்கி தர்க்கி வந்து மேலே இருக்காங்க போல. ஓகே வேறு எதாவது பிளேயரை பார்த்துட்டு வருவோம், உங்களை பார்க்க வெறியாது நம்மளுக்கு. ஸோ அதனால் வேறு எதாவது பிளேயரை பார்த்துட்டு வருவோம். அண்டு இது பார்த்தீங்கன்னா வில்லன் ஒன் டேப் அவங்ககிட்டையும் எனிமி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து விஎஸ்எஸ்லாம் வச்சு அவங்க வந்து ரைஃபிள் விஎஸ்எஸ் ரைஃபிள் வச்சுட்டு ரெண்டு மூணு புல்லட் போச்சு. பட் ஆனால் அவங்க வந்து நாக் பண்ணல. ஸோ அவங்க ஆப்போசிட்டில் வந்து யார் இருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனால் அவங்க கார்த்தின்றவங்க எஸ்பி கார்த்தின்றவங்களை வந்து அவங்க அவங்க ஆப்போசிட் டீம்மேட் வந்து கில் பண்ணிட்டாங்க. அண்ட் வில்லன் ஒன் டேப் மட்டும் தான் இப்போ பற்றி அலைவிலே இருக்குது. ஸோ தியாஜி தமிழ் ஓகே தியாஜி தமிழ் தான் இவங்க ஆப்போனண்ட்டு ஆப்போசிட்டில் இவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ டிஆர்ஜி தமிழ் அண்ட் டிஆர்ஜி அருண் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. ஸோ டிஆர்ஜி அருண் பார்த்தீங்கன்னா எம் ஒன் ஃபோர் அவங்களால் கில் பண்ண முடியலை. அண்ட் இவங்க வந்து இப்போதைக்கு அங்கே ஃப்ரெண்டில் ஏறுவாங்களா இல்லை எங்கேருந்து கவர் எடுத்து சும்மா கம்முன்னு உட்காந்து பார்க்க போகிறாங்களா இல்லைன்னு தெரியல. ஸோ நல்லா பொறுத்து வந்து பார்ப்போம் தர்க்கி. ஓகே இவங்க எங்கே பார்க்க வேண்டியது இப்போ நம்மளுக்கு. ஸோ நம்ம வேறு பிளேயரை பார்த்துட்டு வருவோம் நம்ம. மிஸ்டர் ரென்டு ஓகே இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா கிளாக் டவர் கிட்ட போயிட்டு இருக்காங்க. எஸ்ஜி அனீஷ் வில்லன் ஒன் டாப் வில்லன் ஒன் டாப் கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 180 லைஃப் தான் இருக்குது. ஸோ அந்த 180 லைஃப்பில் வந்து இப்போதைக்கு இது பண்ணி அதாவது இப்போ லைஃப்பும் போட்டாங்க. ஓகே ரைட் விடுங்க அவங்க லைஃப் போட்டாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஸோன் எங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பீமா சக்தி ஸ்ட்ரிப் பிளான்டேஷன் கவுட்டிஷ் அது சுஜாம் இந்த மூணு பிளேஸ் சுற்றி தான் ஜோன் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் வந்து அதுவே சென்டர் பிளேஸ்னே சொல்லலாம். அண்ட் ஃபஸ்ட் ஜோனுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனால் ஃபஸ்ட் ஜோனும் ஸ்டார்ட்டும் ஆயிடுச்சு. ஓகே சைகோ கில்லர் சைகோ கில்லர் பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் இவங்க டீம்மேட் யாரும் ஃபீல் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல. பட் இவங்க இங்கேயும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. யாரை பார்க்குறாங்கன்னு தெரியல. ஓகே காய்ஸ் அண்ட் லெட்ஸ் see ஜிசர் பிரஜித் பிரதீக் அவங்க எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மில்ல இருக்காங்க. ஸோ மில்ல வந்து அதுவும் இவங்க சோலோ பிளேயராக தான் இருக்காங்க. பட் நான் ரெண்டுமே எம்ஐடிபி ஓகே எம்ஐடிபிக்காக வச்சுருக்காங்க. ஸோ எம்ஐடிபி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் எம்ஐடிபி வந்து நல்லா கில் பண்ணுறது நல்லாவே இருக்கும். பட் ஆனால் ஷார்ட் ரேஞ்சில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஷார்ட் ரேஞ்சில் என்ன கன் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டல் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே பரவாயில்ல அவங்க கன் அவங்களுக்கு ஏதோ கன் வச்சுருக்கேன்னு சொல்ல வைக்கிறாங்க. அண்டு ஏடபிள்யூஎம் இந்த மாதிரி எம்ஏடிபி ஸ்னைப்பர்ஸ் நிறையா யூஸ் பண்ணாலே அது வந்து இது கன்ஃபார்மாக அதிகமாக ஜோன் எடுத்தே ஆகணும். ஸோ எடுத்துக்கிட்டா உமா வந்து வேறு லெவலில் அவங்க தக்கியும் கில் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு லெவல் கேம் பிளேயராக சொல்லலாம். அவங்க டீம் அப் பண்ணாலுமே அவங்க வந்து வேறு லெவலில் இவங்க கேம் பிளே பண்ணி அவங்களையும் கில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உண்மையிலே ஹட்ஸ் ஆஃப் யூ காய்ஸ். அண்ட் இவங்க வந்து 4 கில் வச்சுருக்காங்க சோலோ பிளேயராக 4 கில் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஸ்குவாடே சமாளிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அண்ட் வேறு லெவல் கேம் பிளே ஓகே லெட்ஸ் சி இவங்க வந்து இவங்க இந்த அதாவது அவங்களையும் கில் பண்ணிட்டாங்க. ஓகே வேறு லெவல் உண்மையிலே சொல்கிறேன் வேறு லெவல் கேம் பிளே. ஸோ இன்னும் ஒரே ஒருத்தர் தான் அங்கே இதில் இருந்தாங்க. ஸோ ஓகே அவங்களையும் கில் பண்ணிட்டாங்க போல ரெண்டு தரைக்குமே கில் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவல் அந்த ரெண்டு டீம் அப் பண்ண ரெண்டு நாயங்களுமே கில் பண்ணிருக்காங்க. ஸோ சூப்பரான கேம் பிளேனே சொல்லலாம். ஓகே அண்ட் எஸ்ஜி அனீஷ் இப்போதைக்கு நம்ம டீம் அப் பண்ண அந்த நாலு பேருமே இல்லை. ஸோ நாலு பேருமே போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவல் கேம் பிளே பண்ணாங்க இவங்க. உமான்றவங்க தான் உமான்றவங்க மட்டுமே 5 கில்ஸ் பண்ணிக்காங்க காய்ஸ். ஸோ வேறு லெவல் உண்மையிலே வேறு லெவல் ஒரு டீமை ஒரு ரெண்டு டீமை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அண்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு டீமை வந்து கில் பண்ணியிருக்காங்க இவங்க டீம் வந்து மூணு டீமை கில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ 6 கில்ஸ் எடுத்துக்காங்க. ஓகே 6 கில்ஸ்னால் ஒரு டீமுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க. மூணு டீமை வச்சுக்கலாம். ஓகே ரைட் விடுங்க நம்ம வேறு ஏதாவது பிளேயரை பார்த்துருவோம். ஜாட் இவங்க டீம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சர்வை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று முடிஞ்சிச்சு. செகண்ட் ஒன்று எங்கே போடுவாங்க பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் தான் சென்டர் ஒன்று போட்டுருக்காங்க. அண்ட் ரிவர் சைடு வந்து லைட்டாக ஒரு இருக்குது. அண்ட் பீமா சக்தி ஸ்ட்ரிப் கவுட்டு ஷோவும் லைட்டாக இது பண்ணியிருக்கு. டச் ஆகிட்டு வந்திருக்கு. அண்டு சென்தோசா இல்லை ஷிப்யார்ட் மாற்றி சொல்லிட்டேன். ஷிப்யார்டில் லைட்டாக ஜோன் வந்திருக்கு. ஓகே இதை சுத்தம் செகண்ட் ஜோனும் போட்டிருக்காங்க.
அண்ட் செகண்ட் செம் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மினிட் இருக்குது. ஸோ 1 மினிட்ல வந்து செகண்ட் செம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ பார்ப்போம். அண்ட் உமா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைட்டில் இவங்க வந்து இன்னைக்கு நீ யாராக இருந்தாலும் சரி நான் வந்து கில் பண்ணி உங்களை கில் பண்ணிடுவேன் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இவங்களையும் கில் பண்ணியிருக்காங்க. அந்த சிகே ஆஸ்ட்ரா பாய் வந்து சிகே ஆஸ்ட்ரா பாயும் பேரா பாயும் வந்து யாரோ கில் பண்ணிட்டாங்க. ஸோ யார் பார்த்தீங்கன்னா சைக்கோ கில்லர் தான் கில் பண்ணியிருக்கு. ஸோ சைக்கோ கில்லர் வந்து வேறு லெவலில் இவங்களும் ஒரு டீமே எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 23 பிளேயர்ஸ் அலைவில் இருக்காங்க. அண்ட் 23 பிளேயர்ஸில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா டான் சுஜய் அண்ட் எஸ்டி ஃபிரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் கூட ஃபைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அது சைக்கோ கில்லருக்கு தான் ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைக்கோ கில்லர் வந்து வேறு லெவலில் அங்கே கவர் எடுத்து உட்காந்துருந்தாங்க. பட் நான் அதுக்குள்ளேயே ஆப்போசிட் சைட்லேருந்து வேறு ஒரு பிளேயர் வந்து இவங்களை நாக் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க டீம்மேட் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஸோ இவங்க டீம்மேட் வந்து அவங்களுக்கு ரிவை கூட பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ ரிவை பண்ணி ஆகணும் அவங்க போயிட்டு. ஸோ அவங்களுக்கு அதோட அவங்க டீம்மேட் பார்த்தீங்கன்னா லைஃப் கூட கொஞ்சமாக தான் குறைஞ்சிட்ருக்கு. ஸோ இவங்க வந்து கன்ஃபார்மாக இவங்களுக்கு ரிவை பண்ணி ஆகணும். இந்த டைம்லலாம் நான் கன்ஃபார்மாக ரிவை பண்ணி தான் ஆவேன். பட் ஆனால் ஒரு 2 க்ளோவால் போட்டு இவங்க ரிவை பண்ணலாம். இவங்க என்னென்னா ரிவை பண்ணாமல் இவங்க வந்து கிரானேட் தூக்கி போட்டுருக்காங்க இவங்ககிட்ட. ஸோ என்ன ஒரு இதுன்னு தெரியல. ஸோ ஓகே பார்ப்போம். அண்டு இவங்களுக்கு பேக் சைடில் வந்து எஸ்ஜி பிரின்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ இது எஸ்ஜி பிரின்ஸும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ எஸ்ஜி பிரின்ஸ் அண்ட் எஸ்ஜி அனீஷ்க்கும் இல்லை எஸ்ஜி அனீஷ் இல்லை வேறு ஒரு டீம் போல். ஸோ எஸ்ஜி அனீஷ் ஓகே எஸ்ஜி பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பேக் சைடில் வந்து அவங்கள வந்து கில் பண்ணி அவங்களுக்கு ஓசி கில் எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். தமிழில் ஓசி கில்னு சொல்லலாம். ஓகே ஏறிட்டு விடுங்க. அண்ட் டான்ஸ் விஜய் இவங்களுக்கு வந்து லைஃபே இல்லை. லைஃப் இல்லாமல் இவங்களும் ஜோனுக்குள்ளே போயா என்ன சொல்லி ஜோனுக்குலாம் போயிட்டுருக்காங்க. அண்ட் டியாஜி அருண் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ டியாஜி இல்லை டியாஜி அருண் ஓகே அவங்க 2 கில் எடுத்துக்காங்க. அவங்க வந்து ஒரு பிளேயரை கில் பண்ணிக்காங்க. ஸோ லைவ் கேம்ப்ளே ஓகே ரைட்டு. அண்ட் இப்போ 20 பிளேயர்ஸ்னு ஸ்டில் அலைவில் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உமா அண்டு ஹெச்ஆர் ஜாட் டியாஜி அருண் ஜீசர் பிரதீக் அண்டு ஓகே ஜாட் கிட்ட பார்த்தீங்கன்னா உமாவும் அவங்க டீமும் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஜிஎஸ்எட் பிரதீக் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சைட்ல இருக்காங்க. டிஆர்ஜி அருண் பார்த்தீங்கன்னா பீமாஸ் டிஸ்ட்ரிக்ட். அண்ட் டான் சுஜய் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு ஜோன்லேயே போகல. ஸோ அவங்களும் பீமாஸ் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்தாகணும். ஓகே அண்ட் எஸ்சி பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மில் கிட்டேருந்து இப்போதைக்கு ரிவர்ஸ் சைட்ல வந்துட்டு இருக்காங்க. ஓகே அண்ட் மீட் எஃப்எஃப்ன்ற இவங்க வந்து எங்கே போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க ரிவர்ஸ் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ கீழே இருக்க பிளேயர் வந்து பார்த்தாங்களா இல்லை பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க கில் பண்ணாங்க சொல்லிட்டு இவங்க வந்து சைலன்ஸர்லாம் போட்டு எம்ஏடிபி வச்சு கில் பண்ணாங்க பார்த்தாங்க. பட் ஆனால் ஒரு பிளேயர் கூட அவங்க மேலே போகவே இல்லை. அண்ட் வில்லன் ஒன் டேப் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜோனுக்குள்ளே போகல. ஸோ அவங்க வந்து வெறித்தனமாக ஜோனுக்கு ஓடி தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஓட முடியாமல் ஓடிட்டு இருக்காங்க. ரைட் விடுங்க. ஜோன் வேறு வந்துருச்சு. ஸோ தேர்ட் ஜோன் எங்கே போடுறாங்க பார்த்தீங்கன்னா பிளான்டேஷனும் இல்லாமல் பிமாசத்தையும் இல்லாமல் சென்டரில் ஒரு சின்ன ஒரு டவர் கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்போதைக்கு கவர் எடுத்து இங்கே உட்காந்துட்டாங்க போல. ஓகே எஸ்ஜி அனீஷ் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஜோனில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமும் இல்லை. பட் நான் ஓகே கிங் மோகித் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பக்கத்துலேயே எனிமி இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க இவங்க கில் பண்ணுவாங்களே என்னன்னு தெரியல. அண்ட் எஸ்சி பிரின்ஸ் அண்டு சம் ஒன் கில்டு சம் ஓகே எஸ்சி பிரின்ஸ் என்னென்னு தெரியல. ஒரு வெறித்தனமான ஒரு ஃபார்மில் இருக்காங்க போல. ஸோ எஸ்சி பிரின்ஸு 4 கில் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல் கேம் பிளேனே சொல்லலாம். பட் ஆனால் அவங்க வந்து இப்போதைக்கு நெக்ஸ்ட் ஜோனுக்கு போயாகணும். நெக்ஸ்ட் ஜோனில் எனிமி வராங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ கன்ஃபார்மாக வந்தாங்கன்னு எல்லோரும். அண்ட் மீட்டையும் அவங்க டீமேட்டையும் இவங்க வந்து கில் பண்ணிக்காங்க வேறு லெவலில். அண்ட் எஸ்ஜி அனிஷ் அண்ட் ஷெரி பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியல. இவங்க வந்து இன்றைக்கி ஒழுங்காக ஃபைட்டே பண்ணல போல். எந்த கில்லுமே பண்ணல இவங்க. பட் ஆனால் மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இவங்களும் கில் பண்ணி தான் இருப்பாங்க. பட் ஆனால் இந்த டைம் வந்து எந்த கில்லுமே பண்ணலை பட் ஆனால் சென்டர் ஜோனில் இருக்காங்க. அண்ட் ஜோனுக்குள்ள வரவங்களை மட்டும் கில் பண்ணலான்ற மாதிரி ஒரு தாட்டில் வந்து கிளாம்ஸ். ஓகே அவங்களோட விருப்பம் என்ன நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அண்டு எஸ்சி பிரின்ஸ் வந்து இன்னொரு கில் எடுத்துக்காங்க. ஸோ டோட்டலாக 5 கில்ஸ் எடுத்துக்காங்க. ஸோ வேறு லெவல் கேம் ப்ளே பண்ணி தான் இருக்காங்க இவங்களும். அப்புறம் அண்ட் கிங் சச்சின் வந்து இன்னொரு கில் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ தான் கொண்டாத்தி இவங்களை வேறு ஒரு பிளேயரை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு வேறு ஒரு பிளேயரை பார்க்க போனேன் தான். பட் ஆனால் அதுக்குள்ளே ஓகே எஸ்சி கிங் மோகித் அண்ட் சச்சின் ரெண்டு பேருமே வேறு ஒருத்தவங்க வந்து கில் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு எத்தனை பிளேயர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 13 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் வில்லன் ஒன் டேப் எஸ்சி பிரின்ஸ் வந்து 6 கில்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவல் கேம் பிளேயர் சொல்லலாம். 6 கில்ஸ் உண்மையிலே வேறு லெவல் தான். அண்ட் டிஆர்ஜி அருண் ஹெச்ஆர் ஜாட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜோனுக்குள்ளே போகல. ஸோ அவங்க வந்து ஜோனுக்குள்ள போயே ஆகணும். ஸோ ஜோனுக்குள்ள வந்து இவங்க ஜோனுக்குள்ள போகாமல் இன்னும் அங்கேயே சர்வே பண்ணுறதுனால ஜோனும் வந்துடுச்சு. ஸோ லாஸ்ட் ஜோனும் இப்போதைக்கு முடியவும் போது. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து வேறு லெவலில் லைஃப் போகணும்னு சொல்லலாம். ஸோ அதனால இவங்களே இதில் எலிமினேட் ஆனாலும் ஆகலாம். அண்டு
அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஜோன்லேயே ஹெல்மெட் ஆட்டாங்க. ஸோ எப்படி ஹெல்மெட் ஆனாங்கன்னு தெரியல, பட் ஆனால் ஜோன்லேயே அங்கேயே இருந்து ஹெல்மெட் ஆட்டாங்க போல. ஸோ அவங்க டீம்மேட் சச்சின் மட்டும் தான் இன்னும் அளவில் இருக்குது. அண்ட் 12 பிளேயர்ஸ் இன்னும் அளவில் இருக்காங்க. ஸோ எத்தனை டீம் பார்த்தீங்கன்னா, ஓகே ரோசியா சம்திங் ஒரு பிளேயர் வந்து யாரையோ கில் பண்ணிக்காங்க. ஸோ டான்ஸ் வச்ச டீமில் தான் ஒரு பிளேயர் வந்து, ஓகே ரோசின்றவங்க வந்து டான்ஸ் வச்ச டீமில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஆப்போனன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்காங்க. ஸோ ஓகே அண்ட் எஸ்சி பிரின்ஸ் வந்து அவங்களும் கில் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களையும் வேறு ஒரு டீம் வந்து கில் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து 6 கில்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 3 டீம் வந்து எலிமினேட் பண்ணாங்க சொல்லலாம். ஸோ 3 டீம் எலிமினேட் பண்ணல, அவங்க 3 டீம் வந்து கில் பண்ணிருக்காங்க. அண்ட் சச்சின் வந்து இன்னும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ சச்சின் பக்கத்துலேயே எனிமே இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் அது ஓகே சொன்ன மாதிரி போல்ட் தான் அவங்க பக்கத்தில் இருக்குது. ஸோ போல்ட்டுக்கும் இவங்களுக்கும் ஃபைட் நடந்தால் நடக்கலாம், பட் ஆனால் அவங்க வந்து ஜோனுக்குள்ளே போவாங்களா இல்லை இங்கேயிருந்து ஃபைட் பண்ணுவாங்களான்னு இவங்களுக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல. பட் ஆனால் ஐ திங்க் அது சச்சின் வந்து ஒரு கவரான ப்ளஸ் பொசிஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களும் இதெல்லாம் போட்டு கவர் தான் இருக்காங்க. பட் ஆனால் அதுக்குள்ளேயே போல்ட்டு வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா தடிச்சு அவங்களையும் கில் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அவங்களாம் பார்த்துருந்தோம் அதுக்குள்ளேயே எப்படி அவங்க கில் ஆனாங்கன்னே தெரியல, அதுக்குள்ளே கில்டுன்னு வந்துடுச்சு. ரைட்டு விடுங்க. அண்ட் ஹெச்ஆர் ஜாட் வந்து அவங்க ஆப்போசிட்டில் வந்து எஸ்ஜி அனீஷ், ஓகே எஸ்ஜி அனீஷ் பார்த்தீங்கன்னா போல்ட்டை கில் பண்ணிட்டாங்க. அண்ட் டிஆர்ஜி அருண், டான் சுஜய், வில்லன் ஒன் டேப், எஸ்ஜி அனீஷ், ஓகே இதுதான் இத்தனை டீம்ஸ் தான் இன்னும் அலைவில் இருக்குது. ஸோ 9 பிளேயர்ஸ்னு அலைவில் இருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ஜாட், யாரும் ஹெச்ஆர் ஜாட் வந்து ஆல்ரெடி ஃபைட்லாம் இருக்காங்க. ஸோ ஹெச்ஆர் ஜாட் ஃபைட்டில் இருந்தாங்க, பட் ஆனால் அதுக்குள்ளே அவங்களையும் நாக் பண்ணி போட்டாங்க. ஸோ நாக் பண்ண டீம்மேட்டுக்கு வந்து அவங்க டீம்மேட் வந்து ரிவைவ் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட்டு. அண்ட் டிஆர்ஜி அருணும் பேக் சைட்லேருந்து ஃபயர் பண்ணலாமே சொல்லிட்டு அங்கே இங்கேயும் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் எதுவும் எந்த பிளேயரும் கண்ணிலே படல போல. ஓகே டான் சுஜே பார்த்தீங்கன்னா, டான் சுஜே அண்ட் அவங்க டீம்மேட் பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ கீழேருந்தும் ஃபைட் பண்ணியிருக்காங்க, மேலேருந்தும் ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்களால என்ன பண்ண தெரியாமல் இவங்களும் அங்கே இங்கேயும் முடிச்சு தான் இருக்காங்க. ரைட் விடுங்க. அண்ட் வில்லன் ஒன்டா பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு க்ளோவால் போட்டு இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ க்ளோவால் போட்டு உட்காந்துருக்கிறதுன்றது ஒரு ஓகே க்ளோவால் போட்டு உட்காரல, அவங்க வந்து இப்போதைக்கு வேறு ஏதாவது பிளேயரை வந்து கில் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஹெச்ஆர் ஜாட் டீம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்மெட் ஆகிருக்காங்க. ஸோ எப்படி கில் பண்ண பார்த்தாங்கன்னா, அனிஷ் மட்டுமே அவங்க ரெண்டு பேருமே கில் பண்ணிக்காங்க. அண்ட் அனிஷ் அவங்க டீம் கிட்ட தான் நெக்ஸ்ட் ஜோன் இருக்கனால இவங்களுக்கு தான் வேறு லெவல் பெனிஃபிட்னே சொல்லலாம். அண்ட் பார்ப்போம் இவங்க கில் பண்ணுறாங்களா இல்லை இவங்க வின் பண்ணுறாங்களா யார் வின் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அண்ட் அனீஷ் பார்த்தீங்கன்னா யாரோ கில் பண்ணிடுறாங்க. அண்ட் வில்லன் ஒன்டாப்பையும் அவங்க கில் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 100 லைஃப் குறைஞ்சது, 100 லைஃப் தான் குறைஞ்சது. பட் ஆனால் அதுக்குள்ளே அவங்க கில்டுன்னு வந்துடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 பிளேயர்ஸ் இன்னும் அளவில் இருக்காங்க. ஸோ மொத்தமாக 3 டீம்ஸ் இன்னும் அளவில் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் 3-3 வந்துச்சு, 3-3 வருது இந்த டீமில் என்னமோ 3 தான் ராசியானது போல. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ் இன்னும் அளவில் இருக்காங்க. ஸோ எஸ்ஜி அனீஷ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணாங்க. அந்த ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுற பட்சத்துலேயே வேறு லெவல் கேம்னு சொல்லலாம் அவங்களுக்கு. அண்டு தமிழ் மட்டும் தான் இன்னும் அளவிலே இருக்காங்க. ஸோ அவங்களும் கிரனேட்லாம் தூக்கி போட்டுருக்காங்க. ஆனால் அவங்க பின்னாடியே வந்துட்டு ஸோ கிரனேட் தூக்கி போட்டாங்க. பட் ஆனால் அவங்க ஆப்போனன்ட் வந்து எஸ்ஜி சரி பார்த்தீங்கன்னா பேக் சைட் அப்படின்னு ஜோனுக்கில் வந்து அவங்களும் கில் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து எனக்கு ஓவர் ஃபஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா அனீஷ், அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஆர்ஜி ஜாயஸ், அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியல. ஸோ அதனால் ரிசல்ட் வரட்டும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தேர்ட் யாருன்றத பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். நம்ம நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் சந்திப்போம். தேர்ட் பார்த்தீங்கன்னா டான்ஸ் உதய தான் வந்திருக்காங்க. ஸோ மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே காய்ஸ், டேக் கேர், பாய். இதோட நம்ம நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம போகிறதுக்கு ஒரு லிட்டில் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துருவோம். ஸோ ஓகே காய்ஸ், டேக் கேர், பாய்.